முதலமைச்சர் பழனிசாமி, முக ஸ்டாலின், கமல்ஹாசன், டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல். கவர்ந்தெழுக்கும் வாக்குறுதிகளுடன் பிரச்சாரத்தை தொடங்கிய தலைவர்கள். புதுச்சேரியில் தொகுதிகள் வேட்பாளர்கள் அறிவிப்பதில் நீடிக்கும் குழப்பம். வளர்ப்பிறை என்பதால் வேட்புமனு தாக்கல் செய்த அரசியல் கட்சிகள். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 836 பேருக்கு கொரோனா தொற்று. முகக்கவசம், சமூக விலகலை கடைபிடிக்காததே முக்கிய காரணம் என சுகாதாரத்துறை தகவல். தமிழகத்தில் ஏப்ரல் 6 தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. பணியாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க தொழிலாளர் நல ஆணையம் உத்தரவு. இந்தியாவில் மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் மாநில முதல்வர்களுடன் பிரதமர் மோடி வரும் 17 தேதி ஆலோசனை நடத்த உள்ளார். தேர்தலில் போட்டியிட ஏதுவாக பொதுச்சின்னம் ஒதுக்கக் கோரி சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பங்குனி உத்திர ஆராட்டு திருவிழா வரும் 19 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குவதை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. கொரோனா தொற்று மீண்டும் வேகமெடுத்துள்ளதால் ஒரு வாரத்திற்கு நாக்பூரில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பொருட்கள் வாங்க கூட்டம் அலைமோதியது. கடந்த 2 2000 ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படவில்லை என நாடாளுமன்ற மக்களவையில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஸ்ட்ராஜெனிகா நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசியை ஐரோப்பிய நாடுகள் தவிர்த்து வரும் நிலையில் இதனை பயன்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள், இயற்கை எரிவாயு, சமையல் சிலிண்டர் ஆகியவற்றை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வரும் திட்டம் இல்லை என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெளிவுபடுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் டி ஷர்ட் அணிந்து வந்த காங்கிரஸ் எம்எல்ஏ விமல் சுதாசமா சட்டசபையில் இருந்து வெளியேற்றப்பட்டார். மியான்மர் நாட்டில் ராணுவ அத்துமீறல் நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 116 மியான்மர் அகதிகள் இந்தியாவிற்குள் நுழைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கதக்களி நடன கலைஞர் குரு செம்மஞ்சேரி குன்ஹிராமன் நாயர் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 6 தேதி நடைபெறவுள்ள நிலையில் மார்ச் 12 தேதி முதல் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தங்கள் வேட்புமனு தாக்கல் செய்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். எடப்பாடி தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன்பின் பேசிய முதலமைச்சர், அதிமுக தேர்தல் அறிக்கை எடுப்படுமா என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரியவரும் என தெரிவித்தார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் உள்ள அயனாவரம் மாநகராட்சி அலுவலகத்திற்கு ஆதரவாளர்களுடன் வந்த முக ஸ்டாலின் 3 முறையாக அந்த தொகுதியில் போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கோவில்பட்டி தொகுதியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதிமுக சார்பில் அமைச்சர் கடம்பூர் ராஜு கோவில்பட்டி தொகுதியில் களம் இறங்கியுள்ளதால் கடும் போட்டிக்கு வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். கோவை மாநகராட்சி மத்திய மண்டலத்தில் கமல்ஹாசன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கோவை தெற்கு தொகுதிக்கான பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வானதி சீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்தார். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கட்சியின் சார்பில் போட்டியிடும் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். விழுப்புரத்தில் சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் மற்றும் அவரை எதிர்த்து போட்டியிடும் திமுக வேட்பாளர் டாக்டர் லட்சுமணன் உள்ளிட்டோர் விழுப்புரம் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தனர்.
திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அமைச்சர் கே பி அன்பழகன் வேட்புமனு தாக்கல் செய்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டப்பேரவைத் தொகுதியில் அதிமுக சார்பில் ஐந்தாவது முறையாக கே பி அன்பழகன் போட்டியிடுகிறார். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக ஏவா வேலு வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன்பின் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் எதிரிலிருந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பெண்ணாகரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாமக தலைவர் ஜி கே மணி வேட்புமனு தாக்கல் செய்தார். கடந்த 2001-2006 தேர்தல்களை தொடர்ந்து மூன்றாவது முறையாக பெண்ணாகரம் தொகுதியில் ஜி கே மணி போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி போட்டியிடுகின்றார். அவர் கூட்டணி கட்சியினருடன் வந்து ஆலந்தூர் மண்டல அலுவலகத்தில் உள்ள விநாயகரை வழிபட்டு பின்னர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வேட்புமனு தாக்கல் செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அக்கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனிசாமி சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் அதிமுக சார்பில் மீண்டும் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். கரூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் செந்தில் பாலாஜி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருவற்றியூரில் உள்ள மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை கோட்டாட்சியரிடம் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ஹெச் ராஜா வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி குமாரபாளையத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் 10வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். போட்டியிடும் தொகுதிகளையும் வேட்பாளர்களையும் வெளிப்படையாக அறிவிக்காமலேயே புதுச்சேரியின் முக்கிய அரசியல் கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்ய தொடங்கின. வளர்விரை நாள் என்பதால் வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டினர். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக அடங்கிய மதசார்பற்ற கூட்டணியும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியும் தேமுதிக அமமுக ஆகியவை தனித்தனியாகவும் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளன. இந்நிலையில் காங்கிரஸ் கூட்டணியில் திமுகவுக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் காங்கிரஸ் தொண்டர்கள் அதிருப்தி தெரிவித்ததை அடுத்து இதுவரை காங்கிரஸ் தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் பாமகவுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பதால் பாமகவுடன் இன்னமும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுபறியாக உள்ளது. இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியிலும் லட்சுமி நாராயணன் ராஜ்பவன் தொகுதியிலும் மனு தாக்கல் செய்தனர். அதிமுகவில் முத்தியால்பேட் தொகுதிக்கு வையாபுரி மணிகண்டனும் காங்கிரஸில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு ஜெயமூர்த்தி மணவெளி தொகுதிக்கு அனந்தராமனும் ஏம்பலம் தொகுதிக்கு கந்தசாமியும் வேட்பாளராக அறிவிக்காமலேயே மனு தாக்கல் செய்தனர். பாரதிய ஜனதாவில் காலாப்பட்டு தொகுதிக்கு கல்யாண சுந்தரமும் காமராஜர் தொகுதிக்கு ஜான்குமாரும் அறிவிக்காமலேயே மனு தாக்கல் செய்தனர். அதேபோல் வேட்பாளர்களை அறிவித்துள்ள திமுகவிலிருந்து வில்லியனூருக்கு சிவா உருளையன்பேட்டைக்கு கோபால் முதலியார்பேட்டைக்கு சம்பத் உள்ளிட்டோரும் மனு தாக்கல் செய்துள்ளனர். என்ஆர் காங்கிரஸில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமா என்று எதிர்பார்த்திருக்காமல் உருளையன்பேட்டை தொகுதிக்கு முன்னாள் எம்எல்ஏ நேரு சுயேட்சையாக மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை உள்பட தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தமிழகத்தில் திங்கட்கிழமை ஒரே நாளில் 836 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 317 பேர் சென்னை வாசிகள் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. 64,645 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் 836 பேருக்கு கொரோனா தொற்று இருந்தது கண்டறியப்பட்டதாகவும் இதில் 553 நோயாளிகள் டிஸ்சார்ஜ் ஆன நிலையில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் அதிகரிப்புக்கான காரணம் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறுகையில் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் இருப்பது சமூக விலகலை கடைபிடிக்காமல் இருப்பது பரிசோதனைகள் செய்யாமல் இருப்பது தடுப்பூசிகள் போட்டுக் கொள்ளாதது ஆகியவை தொற்று அதிகரிக்க முக்கிய காரணங்கள் என கூறியுள்ளனர்.
தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 6 தேதி அனைத்து தொழிலாளர்களுக்கும் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்க தொழிலாளர் நல ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தொழிலாளர் நல ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் ஏப்ரல் 6 தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறுவதால் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஐடி நிறுவனங்கள் கம்பெனிகள் தொழிற்சாலைகள் உணவு நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கடைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டது. எனவே பணியாளர்களுக்கு வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் 6 தேதி முழு ஊதியத்துடன் விடுமுறை வழங்க உத்தரவிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருவையாறு ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பேராபுரணி கும்பகோணம் திருவிடைமருதூர் பாபநாசம் ஆகிய 8 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக அதிமுக அமமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 13 பேர் 20 வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தஞ்சை பேராபுரணி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் இதுவரை யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக ஒரத்தநாடு வேட்பாளருமான எம் ராமச்சந்திரன் 7 முறையாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் சொத்து மதிப்பு கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 1 கோடி அளவிற்கு குறைந்துள்ளதாக வேட்பு மனுவில் தெரியவந்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட உள்ள முதலமைச்சர் பழனிசாமி எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அப்போது அவர் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் பழனிசாமிக்கு 2016 ரூபாய் 3.14 கோடியாக இருந்த அசையும் சொத்து 2021 ரூபாய் 2.01 கோடியாக குறைந்துள்ளது என்றும் 2016 ரூபாய் 4.66 கோடியாக இருந்த அசையா சொத்து 2021 ரூபாய் 4.68 கோடியாக அதிகரித்துள்ளது என்றும் தெரியவந்துள்ளது. மேலும் 2016 ரூபாய் 33 லட்சமாக இருந்த கடன் தொகை தற்போது ரூபாய் 29.75 லட்சமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் சொத்து மதிப்பு அவர் தாக்கல் செய்த வேட்பு மனு தாக்கல் மூலம் வெளியாகியுள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளார். ஸ்டாலினின் சொத்து மதிப்பு 4.94 கோடியே அசையா சொத்து மதிப்பு 1.17 கோடியே மதிப்பிடப்பட்டு காட்டப்பட்டுள்ளது. அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் பெயரில் 53 லட்சம் மதிப்பில் அசையும் அசையா சொத்துகள் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2016 ஆண்டை காட்டிலும் ஸ்டாலினின் சொத்து மதிப்பு 20 லட்சம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வத்தின் சொத்து மதிப்பு 5 ஆண்டுகளில் 843% உயர்ந்திருப்பது அவரது வேட்புமனு தாக்கல் மூலம் தெரியவந்துள்ளது. 2016 55 லட்சம் ரூபாயாக இருந்த துணை முதல்வர் ஓ பி எஸ் அசையும் சொத்து மதிப்பு தற்போது 5.19 கோடியே 98 லட்சம் ரூபாயாக இருந்த அசையா சொத்து தற்போது 2.64 கோடியே அதிகரித்துள்ளதாக வேட்புமனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான் வந்து இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு காசு கொடுக்குறவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஓட்டே போட மாட்டாங்க. மக்களுக்காக யார் சேவை செய்கிறாங்களோ யார் முன்னின்று மக்களுக்காக போராடுறாங்களோ அவங்களுக்காக நான் ஓட்டு போடுவேன். என்னுடைய வாக்கை வந்து கட்சிக்காகவோ பணத்துக்காகவோ ஜாதிக்காகவோ போட மாட்டேன். எனக்கு என் மைண்டில் யார் நல்லது செய்வாங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு நான் போடுவேன். வாக்களிப்பது என் உரிமை, அதை நான் விட்டு கொடுக்க முடியாது. அதனால் நல்லா செய்வார்கள் அதற்காக நான் வாக்களிக்கிறேன். மக்களுக்காக யார் போராடுகிறார்களோ மக்களை பற்றி யார் சிந்தனை உள்ள கொண்டு இருக்கிறார்களே அவர்களுக்கு தான் என்னுடைய ஓட்டு. ஆனால் வேட்பாளர் யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. வேட்பாளருங்கிற அடிப்படையில் பொருளிங்க நம்ம கடமை ஓட்டு போடுறது அதை தவறாமல் நம்ம பண்ணிக்கிறாங்க. பணம் கொடுக்குறவங்களுக்கோ ஜாதிக்கோ ஓட்டு கண்டிப்பாக நான் போட மாட்டேன். வாக்குறுதி யார் நல்லா கொடுக்குறாங்களோ என் மனசுக்கு யார் போடுதோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன். எனக்கு தலைமை எது நல்லா இருக்கோ அவங்களுக்கு பார்த்து அங்கே ஓட்டு போடுவாங்க. கெட்டவங்கள பார்த்தோ ஓட்டு போட மாட்டேன். பணம் கொடுக்குறவங்கள பார்த்தோ ஓட்டு போட மாட்டேன். நல்லவங்க யாரோ அவங்கள மட்டும்தான் பார்த்து தேர்ந்தெடுத்து நான் ஓட்டு போடுவேன். ஜாதி பார்த்து மதம் பார்த்து காசு பார்த்தெல்லாம் ஓட்டு போடுறதில்ல. யார் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ நிச்சயம் ஓட்டு அவங்களுக்கு போடுவோம். ஜெயிச்சு வந்துட்டாக்கா மக்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? ஓ
அருகே மூன்று பேரை கொன்று பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த ஒற்றை காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்துள்ளனர். ஓசூர் அருகே உள்ள சாணமாவு வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானை அருகிலுள்ள போடூர், ராமபுரம், ஆழியாலம், பீர்ஜேபள்ளி, சாணமாவு, பென்னிக்கல், டி கொத்தப்பள்ளி ஆகிய கிராம பகுதிகளில் விளைநிலங்களை சேதப்படுத்தி வந்ததோடு அவ்வப்போது மனிதர்களையும் தாக்கி வந்தது. இதுவரை மூன்று பேரை கொன்று நான்கு பேரை காயப்படுத்தி பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த இந்த யானையை பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து பல நாட்களாக யானையை பிடிக்க வனத்துறையினர் முயற்சித்து வந்த நிலையில் தொடர்ந்து கண்காணித்து தற்பொழுது பிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்து இரண்டு மயக்க ஊசிகளை செலுத்தி பிடிக்கப்பட்ட காட்டு யானையை வனத்துறைக்கு சொந்தமான லாரியில் ஏற்றி அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விடுவதற்கான பணிகளை செய்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் திமுக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தொடர்ந்து ஆறாவது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலுக்காக தனது தந்தை பயன்படுத்திய அம்பாசிடர் காரில் குறிஞ்சிப்பாடி தாலுகா அலுவலகத்திற்கு வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். 1991 சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த பன்னீர்செல்வம் அதன் பிறகு தொடர்ந்து 1996 முதல் குறிஞ்சிப்பாடி தொகுதியில் நான்கு முறை போட்டியிட்டு வென்றுள்ளார். ஒவ்வொரு முறையும் தேர்தல் சமயத்தில் தனது தந்தை பயன்படுத்திய அம்பாசிடர் காரில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ள பன்னீர்செல்வம் இந்த காரில் வரும்போதெல்லாம் வெற்றி உறுதி என நம்புகிறார். இதற்காக இந்த அம்பாசிடர் காரை 30 ஆண்டுகளாக பராமரித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராசிபுரம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் இந்த ஆண்டு சிவராத்திரி விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. இதில் ரிஷப வாகனம், யானை வாகனம், புலி வாகனம், சாமி ஊஞ்சல் ஆடுதல், பூப்பந்தல், பந்த பலியிடுதல், தீ மிதித்தல் நிகழ்ச்சி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்த நிலையில் முத்துக்காளிப்பட்டி மயானத்தில் மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பூசாரிகள் 30க்கும் மேற்பட்ட ஆடுகள், 20க்கும் மேற்பட்ட கோழிகளை வாயால் கடித்து பலியிட்டனர். இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆவடி சட்டமன்ற தொகுதியில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் ஆவடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய தனது ஆதரவாளர்களுடன் மேளதாளங்கள் முழங்க வாகன பேரணியாக வந்து வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகர் பகுதிக்குட்பட்ட நாகப்பட்டினம் சாலையில் அங்குள்ள திருமண மண்டபத்தில் பட்டாசு வெடித்துள்ளனர். அப்போது தீப்பொறிப்பட்டு அருகே இருந்த ஒரு வீட்டில் தீப்பிடித்து எரிந்தது. பின்னர் காற்றின் காரணமாக அருகே இருந்த 3 வீடுகள் உட்பட 4 வீடுகளும் 1 டீக்கடையும் எரிந்து சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் வீட்டிலிருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. இந்த தீ விபத்து குறித்து திருத்துறைப்பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதர்களில் தீப்பற்றியது போல காட்சி தரும் மலர்கள் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அதிகம் பூத்து குலுங்க துவங்கியுள்ளன. கோடைக்காலத்தில் அதிக அளவில் பூக்கும் இந்த மலர்கள் காண்பதற்கு தீ சுவாலையின் வண்ணத்தில் உள்ளதால் இதற்கு இந்த பெயர் வந்தது என தோட்டக்கலைத்துறையினர் கூறுகின்றனர். மலைப்பகுதிகளில் இந்த பூக்கள் தற்பொழுது அதிகம் பூக்க துவங்கியுள்ளது. சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. தமிழகத்தில் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்று உதகையில் நடைபெற்ற பாஜக வேட்பாளர்கள் தேர்வின்போது தேர்தல் பொறுப்பாளர் சி டி ரவி தெரிவித்துள்ளார். உதகை தொகுதியில் பாஜக வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது குறித்து 20 பேரிடம் நேர்காணல் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பாஜக தேசிய மேலிட பொறுப்பாளர் உதகை, தளி மற்றும் விளவங்கோடு ஆகிய 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். முன்னதாக உதகை தீட்டுக்கள் பகுதியில் உள்ள ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் வந்து இறங்கிய அவரின் ஹெலிகாப்டர் முழுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது.
தமிழகத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையடுத்து அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக செயல்பட்டு பிரச்சாரம் வேட்புமனு தாக்கல் செய்து வரும் நிலையில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை திங்களன்று ஒரே நாளில் 35 பேர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். மேலும் கடந்த 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வேட்புமனு தாக்கல் தொடங்கிய முதல் நாளில் 3 பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் மொத்தமாக 38 பேர் திங்கள் வரை வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் மங்கள்யான் திட்ட இயக்குநரும் விஞ்ஞானியுமான மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்றைக்கு கல்லூரி மாணவர்கள் தங்களது தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டும் என பெற்றோர்கள் விரும்புகிறார்கள் எனவும், அதேபோன்று தேர்தலிலும் கல்லூரி மாணவர்கள் 100க்கு 100 வாக்களிப்பதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வாக்களிப்பது என்பது ஒவ்வொருடைய ஜனநாயக கடமை எனவும், இதை அனைவரும் பின்பற்றி சரியான வாக்கினை பதிவு செய்தால் நாடு நன்றாக இருக்கும் என்று கூறினார். இளைஞர்களின் எதிர்காலம் நாட்டின் எதிர்காலம், அதேபோன்று நமது வாக்கு நமது நாட்டின் எதிர்காலம் எனவும் குறிப்பிட்டார். சிவகங்கை மாவட்டம் மானாமுதிரை தொகுதிகளில் சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மத்திய எல்லை பாதுகாப்பு படையினர், காவல்துறையினர், ஊர்காவல் படையினரின் கொடி அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள், மத்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடன் முக்கிய வீதிகளான தேவர் சிலை, அண்ணா சிலை, பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஊர்வலமாக வந்தனர். மாட்டுவண்டி தொழிலாளர்களுக்கு மணல் அள்ள அனுமதி வழங்கக் கோரி அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன் மாட்டுவண்டி தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அந்த இடத்திற்கு வந்த போலீசார் தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்களை கலைந்து போக செய்தனர். தமிழ்நாட்டில் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? தமிழ்நாட்டில் எம்எல்ஏ மட்டும் நினைக்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் 100% வாக்காளர் விழிப்புணர்வு குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். இந்நிலையில் ராமேஸ்வரம் அடுத்துள்ள பாம்பன் பாலம் அருகே தூக்குப்பாலம் வழியாக மீனவர்கள் நாட்டு படகு மூலமாக 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் பார்வையிட்டு பாம்பன் பாலத்தில் பொதுமக்களுக்கு வாக்காளர் விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கினார். மேலும் மாவட்ட வருவாய் அலுவலர் சிவகாமி, பாம்பன் நாட்டு படகு மீனவர்கள் வாக்காளர் விழிப்புணர்வை பார்வையிட்டார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அடுத்தடுத்து வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய நல்ல நேரம் முடியும் முன்பு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுகவைச் சேர்ந்த வேட்பாளர் மஸ்தான் ஓடி வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வந்ததால் அவ்விடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் வந்த வேகத்தில் வேட்புமனு தாக்கல் அலுவலர் அலுவலகத்தில் நுழைந்தபோது அங்கே பாமக வேட்பாளர் ராஜேந்திரன் உள்ளே இருந்ததால் பரபரப்பு மேலும் அதிகமானது.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மூன்று நபர்களிடம் உரிய ஆவணம் இன்றி எடுத்துச் சென்ற 209,320 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்குப்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வந்தவாசி அடுத்த சு காட்டேரி கிராமத்தில் 2 பேரிடமும் தெள்ளார் பகுதியில் ஒருவரிடமும் இப்பணத்தை சோதனையின் போது பறிமுதல் செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பறிமுதல் செய்த பணத்தை வந்தவாசி துணை வட்டாட்சியரிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் உரிய ஆவணத்தை சமர்ப்பித்து பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூர் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஆந்திர மாநிலம் சித்தூர் வரை 136 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழிச்சாலை அமைக்கும் பணியினை தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட காக்காவாக்கம், பருத்திமேனிக்குப்பம், பணப்பாக்கம் உள்ளிட்ட 30 மேற்பட்ட கிராமங்களில் உள்ள சுமார் 1,800 ஏக்கர் விளைநிலங்கள் கையகப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பருத்திமேனி கிராமத்தில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விளைநிலங்களை கையகப்படுத்தி சாலை அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் புதிய தலைமுறை மக்கள் கட்சியின் சார்பில் மண்பானை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் தங்க சண்முக சுந்தரம் அரியலூர் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஏழுமலையிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதற்கு அவர் கட்ட வேண்டிய டெபாசிட் தொகை 10,000 பானையில் சில்லறை காசாகவும் நோட்டாகவும் கொடுத்தார். அதை தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் அலுவலர்கள் போதும் போதும் என்ற அளவுக்கு எண்ணி முடித்தனர். இது சுவாரஸ்யமாக இருந்தது. தருமபுரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த தேர்தலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தபால் வாக்கு வழங்கப்பட்டுள்ளதை அடுத்து மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட வருவாய் அலுவலர் ராமமூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் வாக்காளர்கள் சந்தேகங்கள் குறித்து தெரிவிக்க தேர்தல் ஆணையத்தின் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் 1950 வடிவில் கல்லூரி மாணவிகள் ஒரு சேர நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் வாக்காளர்கள் சந்தேகங்கள் குறித்து தெரிவிக்க தேர்தல் ஆணையத்தின் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணின் 1950 வடிவில் கல்லூரி மாணவிகள் ஒரு சேர நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருவள்ளூர் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் கடந்த 12 தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. அதனை அடுத்து அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திருத்தணி கோஹாரி தனது கட்சி அலுவலகத்தில் இருந்து பேரணியாக வந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து 3 மேல் காலதாமதமாக வந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அகிலா லிங்கேசன் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார். அதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் 5 கோவிலான் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களுடன் கருப்புசாமி அம்மன் வேடமணிந்து தாரை தப்பட்டையுடன் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்து முசிலம்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கார்க்கமங்கலம் கிராமத்தில் கடந்த 2015 ஆண்டு சரஸ்வதி என்ற பெண்ணை அதே பகுதியைச் சேர்ந்த டெக்ஸ் அரவிந்தன் என்ற இளைஞர் நகைக்காக கொலை செய்துவிட்டு எரித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து நாகுடி போலீசார் குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு கடந்த 6 காலமாக புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து குற்றவாளி டெக்ஸ் அரவிந்தனுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 80,000 ரூபாய் அபராதம் விதித்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்ற நீதிபதி சத்யா தீர்ப்பு அளித்தார். இதையடுத்து குற்றவாளி அரவிந்தன் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மில்லத் நகர் பகுதியைச் சேர்ந்த சின்ன தம்பி வீட்டில் கஞ்சாவை மறைத்து வைத்து விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்டார். வாணியம்பாடி துணை கண்காணிப்பாளர் பழனிசெல்வம் தலைமையில் போலீசார் சோதனை செய்ததில் வீட்டிலிருந்து 2 கஞ்சாவை பறிமுதல் செய்து சின்ன தம்பியை கைது செய்தனர். அவர் அளித்த தகவலின் பேரில் திருப்பத்தூரை அடுத்த பூமிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மாது என்பவரும் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 2 கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. திரு
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வையம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் குறிப்பிட்ட சில சமூகத்தினர் தங்களது வீடுகளில் எருதுகளை சலகர் மாடு என்று குலதெய்வங்களாகவே கருதி வளர்த்து வருகின்றனர். இந்த எருதுகளுக்கு மூக்கணாங்கயிறு குத்துவது, வண்டியில் பூட்டுவது, அடிப்பது, இனப்பெருக்கத்திற்கு விடுவது போன்றவை கிடையாது. இந்த எருதுகள் உயிரிழந்த பின் அவற்றின் பிடிமண் எடுத்து அவற்றை எருதுக்குட்டை சாமியாக வைத்து தை மாதத்தில் புத்தாடை, தேங்காய், பழம் வைத்து வழிபடுவது வழக்கம். இந்நிலையில் காட்டு நாயக்கர் புளியம்பட்டி மந்தையான வையம்பட்டி அடுத்த கோடாங்கி நாயக்கர் களத்தில் வசித்து வரும் விவசாயி சின்னசாமி 24 ஆண்டுகளாக வளர்த்து வந்த எருது வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்தது. உயிரிழந்த எருதுக்கு சந்தனம், மஞ்சள் பூசி, கம்பு, பால், தேங்காய், பழம் படைத்து மலர் மாலையால் அலங்கரிக்கப்பட்டு பெண்கள் ஒப்பாரி வைத்து இறுதி மரியாதை செலுத்தினர். அதன்பின் பல்லக்கில் எருது எடுக்கப்பட்டு தாரை தப்பட்டைகளுடன் கொண்டு இறுதி யாத்திரைக்கு பின்னர் நல்லடக்கம் செய்யப்பட்டது. செங்கல்பட்டில் டிராக்டரில் கரும்பை கட்டிக்கொண்டு குழந்தைகளுடன் ஊர்வலமாக வந்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சஞ்சீவிநாதன் வேட்பு மனு தாக்கல் செய்தார். முன்னதாக செங்கல்பட்டு ராட்டின கிணறு பகுதியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் வளாகம் வரை 40 மேற்பட்டோருடன் ஊர்வலமாக வந்த சஞ்சீவிநாதன் டிராக்டரில் தங்கள் கட்சியின் சின்னமான கரும்புகளை கட்டிக்கொண்டு குழந்தைகளுடன் ஊர்வலமாக வந்து மக்களின் கவனத்தை ஈர்த்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பில் பேரவைத் தொகுதிக்கு வேட்பாளர் மா சக்திவேல் என்பவர் போட்டியிடுகிறார். இவர் நூதன முறையில் நெல் நாற்று, காய்கறிகள், பெட்ரோல், டீசல் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட டிராக்டரில் ஊர்வலமாக வந்து தேர்தல் அதிகாரி ஆர் பார்த்திபனிடம் வேட்பு மனுவினை சமர்ப்பித்தார். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் கல்பட்டா பகுதியில் சாலையோரத்தில் 3 மாடி கட்டிடம் ஒன்று உள்ளது. இந்த கட்டிடத்தில் ஹோட்டல் ஒன்றும் செயல்பட்டு வருகிறது. அப்போது அவ்வழியாக சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று கட்டிடத்தின் தூணில் மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து ஏற்பட்டவுடன் லாரியை அங்கேயே விட்டுவிட்டு ஓட்டுநர் தலைமறைவாகியுள்ளார். இந்நிலையில் சில மணி நேரங்களில் கட்டிடத்தின் ஒரு பகுதி சரிந்து விழுந்துள்ளது. தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். திருச்சி கருமண்டபம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் சில மாணவர்களுக்கு கடந்த சில நாட்களாக காய்ச்சல், சளி என கொரோனா அறிகுறி இருந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனையில் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கல்லூரிக்கு 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த மாணவர்களுடன் தொடர்பில் இருந்த மாணவர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டம் துரைசாமிபுரம் புதூர் பகுதியில் சீர்மரபினர் 68 பிரிவினருக்கு இடஒதுக்கீடு சரியாக வழங்கப்படவில்லை என்பதை வலியுறுத்தி 100 மேற்பட்டோர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரட்டை ஜாதி சான்றிதழ் உள்ளது எனவும் அதிமுக அரசு தங்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் அதிமுக வேட்பாளரை ஊருக்குள் விடமாட்டோம் என கோஷங்கள் எழுப்பியும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்கம் தென்னரசு தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகமான வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்பு மனு தாக்கல் செய்தார். தேனி மாவட்டம் போடி அருகே கோடாங்கிப்பட்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் திமுக வேட்பாளர் அறிமுகம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் போடி தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன், போடி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் மற்றும் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுகவினர் என சுமார் 1000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ஈஸ்வரமூர்த்தி என்பவர் மெத்தை தயாரிக்கும் குடோன் வைத்துள்ளார். இவரது குடோனில் மின் கசிவினால் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் தேங்காயினார், பண்டல்கள், இயந்திரங்கள் தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை முற்றிலும் அணைத்தனர். இத்தீ விபத்தால் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் இருந்து சேதமடைந்துள்ளது. தீ விபத்து குறித்து சிறுவலர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். செய்யாறு அருகே ஆரணி சாலையில் சேராம்பட்டில் வட்டார வளர்ச்சி அலுவலர் மோகன ரகு தலைமையிலான குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்தின் பேரில் காரை பரிசோதனை செய்ததில் பரமேஸ்வரி என்பவரிடம் இருந்து உரிய ஆவணங்கள் இன்றி 73,000 ரூபாய் பணம் இருந்தது தெரியவந்தது. பணத்தை பறிமுதல் செய்து உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் வட்டாட்சியர் திருமலையிடம் ஒப்படைத்தனா்.